Hello everyone, welcome or welcome back to my channel. If you are new here, then my name is Nithya. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் டைட்டில் அண்ட் தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரியே மேக்கப் இல்லாமையே எப்படி நம்மளை வந்து ப்ரெசன்டபிளாகவும் பியூட்டிஃபுல்லாகவும் காமிச்சிக்கலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் டேக் எ மொமெண்ட் டு சப்ஸ்கிரைப். அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ரொம்பவே ரெக்வஸ்டட் வீடியோன்னு சொல்லலாம். நான் எப்போ மேக்கப் டியூட்டோரியல் போட்டாலும் இது எதுவுமே இல்லாமல் ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக எந்த க்ரீம் ஃபவுண்டேஷன் கன்சிலர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட்டு ஒரு மாய்ஸ்சரைசரோட ஒரு மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தீங்க. அதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐப்ரோஸை வந்து ட்ரிம் பண்ண போகிறோம். உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், என்னோடய ஐப்ரோஸ் நான் ட்ரிம் பண்ணவே இல்லை, ட்ரிம் பண்ணி பல மாதம் ஆச்சு. பிகாஸ் என்னோடய ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே தின்னாக இருக்குது இல்லையா, ஸோ அதனால் நான் ரெகுலரெல்லாம் ட்ரிம் பண்ண வேண்டிய எனக்கு தேவையே இருக்காது. பதிலாக நான் வந்து ஐப்ரோஸே டார்க்காக ஃபில் பண்ணி நான் ஐப்ரோ த்ரெட் பண்ண மாதிரியே காமிச்சுப்பேன், கன்சிலர்லாம் வச்சு கரெக்ட் பண்ணி ஹைலைட் பண்ணி. பட் இன்றைக்கி நம்ம வந்து மேக்கப் எதுவுமே போட போகிறது கிடையாது இல்லையா, ஸோ அதனால் அட்லீஸ்ட் ப்ரௌஸ் ஆச்சும் நம்ம வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இதுதான் மெயினான ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நீங்கள் மேக்கப் போடுறீங்க போடலை அது வந்து ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் ஐப்ரோஸை வந்து த்ரெட் பண்ணி பாருங்கள். ஃபேஸே வந்து இன்ஸ்டண்ட்டாக பிரைட்டாகவும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவும் அழகாகவும் காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு ஐப்ரோஸ் எப்படி செல்ஃபாகவே த்ரெட் பண்ணிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னா, நான் அதுக்கு தனியாகவே ஒரு டியூட்டோரியல் போட்டிருக்கேன், டெடிக்கேட்டடாகவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் செல்ஃபாக எப்படி நமக்கு நாமே த்ரெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப அதிகமாக பெயின்லாம் எதுவுமே இருக்காது, நான் அடிக்கடி பண்ணக்கூடிய விஷயந்தான். ஸோ அதை அந்த வீடியோட லிங்க்கை நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் அதுக்கான ப்ராசஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு ஐப்ரோஸ் வந்து ஒரு ஃபார்மாகவே இருக்காது, அங்கங்கே முடியிருந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு லைன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ரா ஹேர் மட்டும் நான் வந்து ப்ளக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு ஐப்ரோ பென்சில் வச்சு நல்லா ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மீதி இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையும் நான் வந்து ப்ளக் பண்ணிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து த்ரெட்டிங், அதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம், ரெண்டு ஐப்ரோஸும் நான் த்ரெட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஃபேஸ் வாஷ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டெப், கண்டிப்பாக நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மேக்கப்போ எதுவும் அப்படியே கொண்டா கூட நம்ம போய்க்கலாம். ஃபேஸ் வாஷ்க்கு நான் இங்கே வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட சின்னமன் சலிசிலிக் ஆசிட் அண்ட் ஹயலூரானிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபேஸ் வாஷ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் மெயினாக யாருக்கு அப்படின்னா, ஆக்னே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ட்ரை ஸ்கின்னுக்கான ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இது ட்ரை ஸ்கின் போட்டுக்கனால ட்ரை ஸ்கின் மட்டும் தான் யூஸ் பண்ணணும் கிடையாது, எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஆக்னே ப்ரோன் ஸ்கின், ஸோ நானுமே இந்த ஃபேஸ் வாஷ் தான் இப்போ ரீசென்ட் டேஸாக நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நமக்கு என்னென்ன பெனிஃபிட்லாம் கொடுக்குது அப்படின்னா, சின்னமன் இருக்குது. ஸோ சின்னமன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஆக்னே வந்து வராமல் தடுக்கும். அண்ட் சலிசிலிக் ஆசிட் இருக்குது, அது வந்து நம்மளுடைய போர்ஸை அன்கிளாக் பண்ணும், அதாவது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய குட்டி குட்டி ஓட்டைங்கள்லாம் நல்லா அடைக்கும் போது தான் நமக்கு அது பிம்பிளாகவும் ஆக்னேவாகவும் மாறும். ஸோ இந்த சலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த ஓட்டையெல்லாம் அடைக்காமல் நல்ல டர்ட்டு கங்க் எல்லாத்தையுமே நல்லா க்ளீனாகவே எடுத்துடும். ஸோ நமக்கு போர்ஸ் க்ளீனாக இருக்கிறதுனால நமக்கு பிம்பிள் எதுவுமே வராது. ஃபைனலாக ஹயலூரானிக் ஆசிட் இருக்குது, இது வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரை லாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கு இந்த ஹயலூரானிக் ஆசிட் இருக்கிறனால தான் இவங்க வந்து இதை ட்ரை ஸ்கின்னுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் இல்லை சோப் எது போட்டாலுமே வந்து ரொம்ப இருக்கிற எல்லா ஆயிலுமே எடுத்த மாதிரி இருக்கும், ரொம்ப வறண்டு போன மாதிரி இருக்கும் ஸ்கின். ஸோ அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் இவங்க இதில் ஹயலூரானிக் ஆசிட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஹைட்ரேஷனையும் ஸ்கின்ல லாக் பண்ணிடும். ஸோ இது வந்து எல்லா ஸ்கின் டைப்புமே தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபேஸ் வாஷ் என்னுடைய இப்போது ரீசன்ட் டேஸில் ரொம்ப ஃபேவரட்டான ஃபேஸ் வாஷாக இருக்குது. இந்த ஃபேஸ் வாஷோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா, எக்ஸாக்டாக சினமன் பவுடர் இருக்கு இல்லையா, அதை அப்படியே நம்ம ஸ்மெல் பண்ணால் எப்படி இருக்குமோ சேம் ஸ்மெல் தான் அடிக்கும் இந்த ஃபேஸ் வாஷில். நல்ல ரெஃப்ரெஷிங் அண்ட் ஜென்டிலாக இருக்கும், டர்ட் எல்லாமே நல்லா ரிமூவ் ஆனதை அவங்களால விசிபிளாக பார்க்க முடியும். ஸோ மேக்கப்பில் இன்வெஸ்ட் பண்ணாதவங்க கண்டிப்பாக பெஸ்ட்டு ஸ்கின் கேரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டாக நான் உங்களுக்கு காட்ட போகிற ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, ஆல்ப்ஸ் குட்னஸோட டீ ட்ரீ ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் சலிசிலிக் ஆசிட் இருக்கிற மாதிரியான ஒரு ஆக்னே கண்ட்ரோல் சீரம் தான். ஸோ இந்த சீரம் மெயினாக யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயிலி ஸ்கின்னுக்கு தான். ஸோ இந்த சீரம் நிஜமாகவே என்னுடைய ரொம்ப பர்சனல் ஃபேவரட்டாக இருக்குது, ஏன்னா நான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு நல்ல சீரம் ட்ரை பண்ணுற மாதிரி எனக்கே ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது நமக்கு இந்த மாதிரி ஒரு க்ரீன் கிளாஸ் பாட்டிலில் ஒரு ட்ராப்பரோட அட்டாச் ஆகி வருது. ப்ராடக்ட் வந்து நல்ல ஸ்டிக்கினஸ் இல்லாமல் நல்ல ஒரு ஜென்டிலான ப்ராடக்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டீ ட்ரீ ஆப்பிள் சிடர் வினிகர் அண்ட் சலிசிலிக் ஆசிட் இருக்குது. இந்த மூணு இன்க்ரீடியண்ட்டுமே ஆயிலி ஸ்கின்னுக்கு, அதுவும் ஆக்னே ப்ரோன் அடிக்கடி ஆக்னே வரக்கூடிய ஸ்கின்னுக்கு மஸ்ட் ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்னு நான் சொல்லுவேன்.
பிகாஸ் டீ ட்ரீ வந்து ஆக்னேவை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஒன்ஸ் நமக்கு ஆக்னே வந்துட்டு இல்லை ஆக்னே வரப்போகுது அப்படின்னா டீ ட்ரீ வந்து அதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஆக்னே வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். அண்ட் ஆப்பிள் சிடர் வினிகர் பார்த்தீங்கன்னா பிம்பிள் வந்துட்டு போன மார்க்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் சலிசிலிக் ஆசிட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி போர்ஸ் எல்லாமே கிளாக் ஆகாமல் பார்த்துக்கும். ஸோ போர்ஸ் ஓரளவுக்கு கிளாக் ஆகாமல் இருந்தாலே நமக்கு முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சது, நம்ம ஸ்கின் ஓரளவுக்கு கிளியராக இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்டை ஒரு 4 to 5 drops என்னோடய ஹேண்ட்ஸில் போட்டு நல்லா வார்ம் பண்ணிவிட்டு அதை அப்படியே என்னோட ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு நான் வச்சிடறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு லைட் வெயிட் ப்ராடக்ட் இல்லையா, ஸ்கின்குள்ள குயிக்காக அப்சர்வ் ஆகிக்கும், அந்த க்ளோ வந்து பயங்கரமாக கொடுக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. க்ளோ இருக்கனால இது வந்து ஆயிலியான ப்ராடக்ட்னு நினைக்காதீங்க, இதில் ரொம்ப ஆயிலெலாம் இல்லவே இல்லை. ஸோ இந்த சீரம் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 1/2 bottle காலி பண்ணிட்டேன். இந்த ஃபுல் பாட்டில் காலி பண்ணதுக்கப்புறமா என்னுடைய ஒப்பீனியன் நான் வந்து உங்கள் கூட சீக்கிரமே ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபைனலாக மாய்ஸ்சரைசர் இது கண்டிப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். நீங்கள் எந்த ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீனுமே ஃபாலோ பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசராக நீங்கள் யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சரைசருக்கும் அகெயின் நான் வந்து ஆல்ப்ஸ் குட்னஸோட உப்டன் அண்ட் ஆல்ஃபா ஆர்பியூட்டின் இருக்கிற மாதிரியான ஒரு ரேடியன்ஸ் டே க்ரீம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய சாஃப்ட் அண்ட் மைல்டு க்ரீமாக இருக்கும். இது வந்து எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுமே யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்னா மட்டும் நீங்கள் குவான்டிட்டியை கம்மி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு பீ சைஸில் ப்ராடக்டை எடுத்து உங்கள் என்டையர் ஃபேஸ்க்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நிறைய போட்டோம் அப்படின்னா ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான நல்ல ஒரு க்ரீம் ப்ராடக்டாக இருக்கும். லைட்டாக எடுத்து போட்டோம் அப்படின்னா ஆயிலி ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஜெல் ப்ராடக்டாக இது ஒர்க் ஆகும். ஸோ இதையும் கொஞ்சமாக என்னோடய கையில் எடுத்து நான் என்னோடய என்டையர் ஃபேஸ்லேயும் டாட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ யூஸ்வலாக நான் பார்த்தீங்கன்னா ஜெல் டைப்பில் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் இன்றைக்கி நம்ம வந்து மேக்கப் எதுவுமே போட போகிறது கிடையாது இல்லையா. ஸோ நமக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு ஹைட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். ஹைட்ரேஷன் எவ்வளோ லாங் லாஸ்டிங்காக இருக்கோ அவ்வளோ தூரம் நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும். ஸோ பார்க்குறவங்களுக்கு நல்லா ப்ளம்பாகவும் ரேடியன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ அதுக்காக தான் மெயினாக நான் இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு ஈவன் தோ ஆக்னே ஸ்கார்ஸ் ஸ்பாட்ஸ் எல்லாமே தெரிஞ்சாலும் என்னோடய ஸ்கின்ல அந்த ஒரு க்ளோ இருந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்க்குறவங்களுக்கு எங்களோட ஸ்கின் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்கார் அப்படின்னு தெரியும். ஆல்சோ இந்த ஆல்ப்ஸ் குட்னஸ் ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. நான் ப்ராடக்ட் லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் நல்ல குவாலிட்டியான ஸ்கின் கேர் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடிய பிராண்ட். ஸோ ஆல்ப்ஸ் குட்னஸ் ப்ராண்டில் பார்த்தீங்கன்னா பாரபன் இல்லை, சல்ஃபேட் இல்லை, சிலிகோன் இல்லை, மினரல் ஆயில் இல்லை அண்ட் க்ரூயல்டி ஃப்ரீ ப்ராடக்ட்ஸாக தான் இவங்க கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாமே 100% வேகன் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ நம்ம ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம். ஸோ இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லிப்ஸுக்கு போகலாம். ஸோ லிப்ஸுக்கு நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு லிப்பாக மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிறேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் எனி லிப்ஸ்டிக். பட் நம்ம இன்றைக்கி வந்து என்ன சேலஞ்ச் எடுத்திருக்கோம், மேக்கப் இல்லாமல் நம்ம வந்து வெளியில் கிளம்பலாம் அப்படின் தான். ஸோ அதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு லிப்பாக மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இது வந்து நமக்கு ஒரு லிப் கிளாஸ் போட்ட ஃபீல் கிடைக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஸ்கின் அண்ட் லிப்ஸ் முடிஞ்சுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஹேருக்கு மூவ் பண்ணலாம். ஸோ வெளியில் கிளம்புறப்போ ஹேர் வந்து நல்லா டல்லாகவும் ரொம்ப ஃப்ளாட்டாகவும் இருக்குது, எந்த வால்யூமும் இல்லாமல் லைஃப்லெஸ்ஸாக இருக்குது ஹேர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ட்ரிக் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன அப்படின்னா ஆலோவேரா ஜெல் கூட ரோஸ் வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேருக்கு ஏற்ற மாதிரியான அளவில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் டேரெக்டாக என்னோடய ஹேண்ட்ஸ்லேயே கொஞ்சமாக ஆலோவேரா ஜெல் போட்டு அதிலே ரோஸ் வாட்டரும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை என்னோடய ஹேரில் நான் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை, பட் ஹேரில் நீங்கள் வந்து கண்டிப்பாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சீரம் லெவலில் ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து சீரம் ஹேர்க்குன்னு தனியாக வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் உங்களுக்கு சீரம் இல்லை அதுக்கு அஃபோர்டபுள் ரேட்டில் வேறு ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டோட மிக்சருமே வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சீரம் மாதிரி ஒர்க் ஆகும். ஸோ ஹேர் ஃபுல்லாக இதை வந்து நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா ஹேரை வந்து டவுன்வர்ட்ஸில் அதாவது நம்ம கீழே குனிஞ்சு நம்ம ஹேர் எல்லாத்தையுமே ஃப்ரண்ட்டில் போட்டு கோம் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படியே வந்து டீடாங்கிலும் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு சிக்கில் அந்த மாதிரி எடுத்துட்டு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதே இடத்துல ஃப்ரண்ட்லேயே எவ்வளோ உங்களால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பன் போட்டுக்க முடியுமோ அந்த இடத்துல நீங்கள் வந்து பன் போட்டுக்கோங்க. ஸோ ஹேர் எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டு பன் வைக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஹேர் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அந்த பன் அப்படியே ஒரு 2 to 5 minutes அப்படியே இருக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அகெயின் ஃபேஸ்க்கு வந்துடலாம். என்னோடய ஐப்ரோஸில் வந்து ஹேர் சுத்தமாகவே இருக்காது. ஸோ அதனால நான் கொஞ்சமாக ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான், நீங்கள் இதை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம். அல்லது நீங்கள் த்ரெட்டிங் பண்ணாலே அதுவே வந்து மோர் தேன் எனஃபாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல டார்க் அண்ட் திக் ஐப்ரோஸாக இருந்துச்சு அப்படின்னா அதனால் நான் லைட்டாக என்னோடய ஐப்ரோஸில் ரொம்பவே நேச்சுரலாக காட்ட மாதிரி என்னோடய ஐப்ரோஸை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ ட்ரெஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எது கான்ஃபிடென்ஸாக வச்சுக்குமோ, எந்த ட்ரெஸ் வியாபாரம் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவும் கம்ஃபர்டபுளாக இருப்பீங்களோ மெயினாக அந்த மாதிரியான ட்ரெஸ்ஸை
ஃபேஸை வேப் பண்ணிக்கோங்க. அழகான ஒரு குட்டி பிந்தியும் இது கூட நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரிக்கு நான் வந்து பெருசாக எதுவுமே வைக்க போகிறது கிடையாது. ஒரே ஒரு பெரிய இயர்ரிங் மட்டும் நான் போட்டுக்கிறேன், பிகாஸ் மேக்கப் எதுவுமே வைக்கலை இல்லையா. ஸோ நம்ம ஆக்சசரிஸ் கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கிட்டா தெரியாது, பேலன்ஸ் ஆகிக்கும். ஸோ இப்போ இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம ஹேரை வந்து அன்டை பண்ணோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ நம்ம ஹேர் வந்து பயங்கர வால்யூமாகவும் நல்லா ஷைனும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஹேர் ஸ்டைல் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் யூஸ்வலாகவே எப்போதுமே வெளியில் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃப்ரண்ட் பஃப் வச்சு எல்லா ஹேரையும் மொத்தமாக டை பண்ணிடுவேன், அல்லது இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் போட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுப்பேன். ஸோ அவ்வளோதான், இதுதான் என்னுடைய ஃபைனல் லுக். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கின்னை பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஆக்னே ஸ்காராக இருக்கட்டும், அந்த பிம்பிளாக இருக்கட்டும், எல்லாமே விசிபிளாகவே தெரிய தான் செய்யுது. பட் ஸ்டில் என்னுடைய ஸ்கின் வந்து செம க்ளோயிங்காகவும் ரேடியன்ஸாகவும் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் சி யூ ஆல் இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென், பை பை, டேக் கேர்.